தத்தாத்ரியர் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலமாக உனக்கு சாபபூஷணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லினார். அப்ப நன்றாக என்ன பண்றா, இந்த சாபபூஷணம் போகணும்னா அந்த சிவலிங்கத்தை இவனு வணங்க ஆரம்பிச்சான். அங்க ஒரு சுயம்பு வடிவமாக கூடிய சிவலிங்கம், அதை வணங்கி கொண்டிருக்கின்ற பொழுது இந்திரனாகப்பட்டவன் என்ன பண்றியா, அசுரனை கூட கொல்லணும் நினைச்சு அவன் என்ன பண்றியா, நம்மளாயா இருக்கிற அந்த இடத்துல ஆட்சியில வேற யாரும் வரக்கூடாது, அசுரன்ற யாரையும் வரவிட கூடாது என்பதுக்காக என்ன பண்ணியா, அவங்க கூட கொல்லணும்ட்டு இவனு சிவபூஜை பண்ணிக்கிட்டீங்க. அப்ப பக்கத்துல ஒரு தடாகம், அந்த தடாகத்துல இருந்து பூவை பறித்து வந்து தாமர பூ பறித்து வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சிவபெருமானுக்கு. தினமும் 1008 மலர் கொண்டு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா இவனுக்கு முன்னாடியே அதே தடாகத்துக்கு வந்து நண்டு ஒரு பூவை கொண்டு வந்து அந்த சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. என்ன பண்றீங்க, நாம தினமும் பறிக்கிற பூவை ஒரு பூவை நம்ம பறிச்சு வர்ற பூவையே காணுமே அப்படின்னு அந்த இந்திரன் பாக்குற போது அந்த நண்டு அந்த பூவை தூக்கிட்டு போய் சிவனுக்கு பூஜை பண்ணிருக்க லிங்கத்துல. இத பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு, சிவன் மட்டும்தான் வணங்குறது, சிவனை இந்திரன் மட்டும்தான் வணங்குற, ஆனா நம்ம வணங்குறது ஒரு நண்டு கொஞ்சம் ஒரு துவார ஏற்பட்டு நண்டு ஒளிந்து கொண்டது. நன்றாக வணங்கியது யாருன்னா ஒரு அந்தனாகப்பட்டவன். இது எந்த ஊர் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல, தஞ்சாவூர் மாவட்டத்துல திருத்துவ வேதன்குடி அப்படிங்கிற ஊர்லதான் நடக்கக்கூடிய விஷயம். இங்கதான் நண்டு போய் சிவபெருமான வழிபட்டதாம். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். உண்மையான ஏத்துக்க மறுப்பு தான் பேசி பாருங்க, பேசி பாருங்க. உண்மைக்கு வந்து மறுப்பு பேச முடியாது, தானே மறுப்பு பேச முடியாது. இது யாரேடா, உங்க இடம் ஏதோ வச்சு சொல்றீங்க, ஏன் பட்டா காமிக்கவா, பலவீனமானவங்களுக்கு தான் ஆறுதல், உடல் பலத்தை காட்டிலும் மனபலம் தான் முக்கியம். அது இருந்துட்டாலே பூலோகத்துல என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் வெற்றி என்று போய்கிட்டே இருக்கலாம். புரியுங்களா, நான் கேக்குறேன் இப்படி எல்லாரும் எழுத்த வந்து வரல. ஆனா இத நான் கேட்க கொஞ்சம் வித்தியாசமா கத்துறேன். சிவபெருமான், சிவபெருமனாகப்பட்டவர் ஒரு இடத்துல கையெழுத்து எழுதியிருக்காரு. இது யாருமே கேட்காத ஒரு கேள்வி. நீ சொல்லுவியாமா, கிருஷ்ணர் இதயம் எங்க இருக்குன்னு விளக்கம் சொன்னேன். ஒடிசா வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டீங்க. இப்ப தமிழ்ல வந்து சிவபெருமானே எழுதியிருக்காருல, அவருக்கு தெரியுது இல்ல, தெரிஞ்ச சொல்லுங்க. இங்க உலகத்திலேயே சிவபெருமான் ஆண்ட பெருமை மதுரையை சேரும், மீனாட்சி என்ற பார்வதி ஆண்ட பெருமை மதுரையை சேரும், உக்கிர பாண்டியன் என்ற முருகன் ஆண்ட பெருமை மதுரையை சேரும். மதுரைக்கு எவ்வளவு பெருமை இருந்தாலும் தெய்வங்கள் எல்லா ஊர்லயும் வாழலாம், இருக்கலாம், காட்சி கொடுக்கலாம், ஆனா ஆண்ட பெருமை உண்டா இல்ல நகர அமைச்ச பெருமை உண்டா, இது எல்லாரையும் மதுரைக்கு தான் செய்யணும். மதுரைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு, அதை இன்னொரு நாள் பேசுவோம். ஆனா இப்ப புதுசா உங்களுக்கு கேள்வி கேக்குறீங்க,
இது தமிழ்நாட்டுக்கே பெருமை. அதுதான் சொல்றேன், எனக்கே தெரியல. இதே பெண்கள் நீங்க சொன்னீங்கப்பா கிடையாது. இது யாருக்காக எழுதுறாரு அப்படின்றத கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெருமையாக இருக்கும். அது எப்படி எப்படின்னா, அதாவது இன்னைக்கு உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்றோம். ராமநாதபுரம் மாவட்டத்துல உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அந்த உத்தரகோசமங்கையில அந்த காலத்துல 1000 ரிஷிகள் ஒன்னா போனாங்க. 1000 ரிஷிகள் போகும்போது சிவன் அங்க ஒரு ரிஷியா வந்தார். சுருக்கமா சொல்றேன், ரொம்ப பெரிய கதை. அப்ப சிவன் வரும்போது அந்த 1000 பேர்த்துல ஒருத்தருக்கு சிவபெருமான் ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்தார். இத கொடுத்து இத நீ பத்திரமா வச்சுக்க, நான் வந்து கேட்கும் போது குடு அப்படின்னார். வந்தவர் சிவன் அப்படின்றது அந்த 1000 பேருக்கு ஒரு சந்தேகம். அப்ப காட்சி கொடுக்கும் போது இந்த 1000 பேர்த்து சிவன் என்ன சொல்றாரு, ராவணனுடைய மனைவியான மண்டோதரி என்னை சுந்தர புருஷனாக காண ஆசைப்படுகிறார், நான் அவளுக்கு போய் காட்சி கொடுக்கணும், நீங்க வந்து இங்க இருங்க, இந்த ஓலைச்சுவடிய பத்திரமா வச்சுக்கோங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த 1000 ஒருத்தர் அந்த ஓலைச்சுவடிய வாங்கி வச்சிருக்காரு. நீங்க வரலைன்னா என்ன செய்யறது அப்படின்னு 1000 பேரும் கேக்குறாங்க. அப்ப சிவன் சொன்னாரு, அங்க அசம்பாவிதம் ஏதாவது நடந்துச்சுன்னா இங்க உங்களுக்கு அதற்கு ஏதாவது ஒரு இங்க ஒரு விஷயம் நடக்கும், ஏதாவது நடக்கக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அதை வச்சு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னோட இவர் போயிடுறாரு இலங்கைக்கு. அங்க ராவணனுடைய மனைவி மண்டோதரைக்கு சுந்தர புருஷனா காட்சி கொடுக்குறார். ராவணே வந்துடுறாரு, யார் ஆம்பளை இருக்கான்னு கேட்க. அப்ப மண்டோதரிய காட்சி கொடுக்க கூடாது, ஏன்னா இவர் காட்சி கொடுக்க போனது மண்டோதரிக்கு தானே அப்படின்ட்டு இவர் ஒரு குழந்தையா மாறுறாரு. அப்படி குழந்தையா மாறும் போது சக்தி அந்த இடத்திலே வந்து தன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி தூக்கிறார். இந்த விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கியா, உத்தரகோச மங்கையில என்ன நடக்குது, இங்க பிரச்சனை ஆகி போச்சு போன இடத்துல. உத்தரகோச மங்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய தெப்ப குளத்துல தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. அப்படி தீப்பிடிச்சு எரியும் போது இந்த 1000 பேர் என்ன பண்றாங்க, சிவன் இங்கே போனாரு, போன இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, அதனாலதான் இங்க தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு சொல்லி 999 பேரும் நெருப்புக்குள்ள விழுந்துறாங்க. இந்த சிவன் ஓலைச்சுவடி கொடுத்துட்டு போனாரு, ஒருத்தர் பத்திரமா வச்சுக்கணு, 1000 பேர்த்துல ஒரு ஆள்கிட்ட அவர் மட்டும் இருந்தாரு. சிவன் திரும்பி வந்தாரு, மீதி 999 பேர் இறந்து போயிட்டாங்க, நான் ஒருத்தான் மிச்சம் இருக்கேன், தாங்க ஓலைச்சுவடி அப்படின்னு கொடுத்துட்டு இவரு நெருப்புக்குள்ள விழுந்துறாரு. அப்ப பார்த்தாரு சிவன், இத்தனை பேரை வந்து உயிரை விட்டால நான் கொடுத்த ஓலைச்சுவடிய திருப்பி என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீ இருந்தேன், உனக்கு அடுத்த ஒரு பிறவி இருக்கு, இந்த ஓலைச்சுவடிய இந்த உலகத்துக்கே நீ திருப்பி கொடுப்ப அப்படின்னா. அதனாலதான் அடுத்த பிறவிகளே செப்புபாத சிறுதரை என்று சொல்லக்கூடியவரும் சிவஞானவதியா இருக்கும். நம்ம மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவாத ஊரிலே வாத ஊரார் என்ற இயற்பெயரோடு பிறந்து அன்றைக்கு முதலை ஆண்டு அரிமத்த பாண்டிய மன்னரிடத்திலே அமைச்சராக இருந்தார் மாணிக்க வாசகர். யாரு, 1000 பேர்த்துல உறவுகளா இருந்த மாணிக்க வாசகர் பறந்துடுறாரு, வந்துடுறாரு, வந்தவரு மன்னனுக்கு அமைச்சரா இருக்காரு. அமைச்சரா இருக்கவர்கிட்ட 1749 பொற்காச கொடுத்து நாகப்பட்டினத்துல போய் அரவ குதிரை வாங்கிட்டு சொல்லி அனுப்பிவிட. இவரு போய் அங்க குருந்த மரத்துக்கு அடியில் இருந்த தட்சிணாமூர்த்தியினுடைய உபதேசத்தை கேட்டு கோவில் கட்டினாரு. அப்படி கட்டினதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவில். மாணிக்க வாசகரால கட்டப்பட்டது அறந்தாங்கி பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்த நிறைய புறா பரியா குதிரையா மாத்தி ஆணி மாதத்திலே மூல நட்சத்திரத்தை இறங்கி அனுப்பிவிட்டார். அது ஊர மதுரைக்கு வந்தோன திருப்பி குதிரையா இருந்தது நரியா மாறி தத்தி தத்தி ஓடியது. நரி தத்தி ஓடியதால தத்த நரி, நரி மேட்டுல நின்றதுனால நரி மேடு, தொடராக நரி செக்கிறதுனால தொடா நரி, இப்படி எல்லாம் சில ஊர்லாம் உருவாச்சு. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். விஷயம் என்னன்னா, இதை முதல்ல இருந்து ஏன் சொல்றேன்னா, விவரம் எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படின்றது முக்கியம். அதனால அவர் முதல் பிறவியில இருந்து அடுத்த பிறவியில இருந்து இனி அடுத்து நடக்க போறதையும் சொல்றேன். இப்படிப்பட்ட மாணிக்க வாசகரு மதுரக்காரரு, திருவாத ஊரிலே பிறந்தவரு, சிதம்பரம் என்ற தில்லைக்கு போறார். கதை முடிய போது நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்ல போறேன். அப்படி தில்லைக்கு போகும்போது
சிவபெருமான் அங்கே ஒரு வேதியராக வருகிறார். வந்தவரே ஐயா, நீங்க ஏதோ திருவாசகம் எழுதிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கான், நீங்க பாடிதான் சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க அதை நான் எழுதுறேன் அப்படின்னா. சொல்றது யாரு? சிவன். திருவாசகம் சொன்னவர் யாரு? மாணிக்க வாசகர். அப்ப மாணிக்க வாசகத்தை சொல்ல சொல்ல அங்கே இந்த திருவாசகத்தை சிவபெருமான் தன்னுடைய கையாலேயே எழுதுறார். எழுதிட்டு இது யாருக்கு சொந்தமானது அப்படின்ற இடத்துல கீழே இப்படிக்கு நம்ம போடுவோம்ல, அந்த இடத்துல திருச்சிற்றம்பலம் உடையானுக்கு சொந்தம், அவர் எழுதுனது அப்படின்னு எழுதியிருக்காரு. யாரு? சிவபெருமான் எழுதுனதுன்னு சிவபெருமானே எழுதியிருக்காரு. இது தில்லையில் இருக்கக்கூடிய அந்த கோவில் அர்ச்சகருடைய கனவுக்கு போகுது. நான் சொல்றது எத்தனையோ 9வது நூற்றாண்டுல நடந்த கதையை இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்ன நூற்றாண்டு? 21வது நூற்றாண்டு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடியது இந்த சூழ்நிலை. இது வந்து மாணிக்க வாசகருடைய காலம், 9வது நூற்றாண்டு. அப்ப அந்த காலத்துல அவர் எழுதக்கூடிய அந்த ஓலை சுவடைய கனவுல, அர்ச்சகருடைய கனவிலே சிவபெருமான் இந்த வாரம் மாணிக்க வாசகர் சொல்லி நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு பாக்குறாங்க. அது எதுன்னு யாருக்குமே எதுவுமே புரியல. அப்ப திருக்கோவை என்று சொல்லக்கூடிய நிலையில் திருவாசகத்தையும் சேர்த்து சொல்றாரு இவர் எழுதுறாரு. ஆனா இறுதியாக திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்துக்கு சொந்தமான, சிவனுக்கு சொந்தமான நூல் நான் எழுதுனது அப்படின்னு எழுதுறாரு இல்லையா தமிழ் வார்த்தையிலே, அந்த வார்த்தை மட்டும் சிவன் எழுதுன அந்த கையெழுத்து இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தில்லையிலே இன்றைக்கும் உண்டு. இதை யாருக்காக எழுதினாரு? நம்ம மதுரைக்காரருக்காக சிவபெருமான் வந்து எழுதிட்டு போயிருக்கார். இப்படி சிவனுடைய கையெழுத்து உள்ளது எங்க உள்ளது அப்படின்னா, அது தில்லையிலே உள்ளது. எழுதியது ஒரு தமிழனுக்காக, அந்த தமிழனும் நம்முடைய மதுரைக்காரரு அப்படின்றது மிகப்பெரிய பெருமை. இதான் நீங்க கேட்ட பதில். ஏன்னா சிவபெருமாகப்படும் பெருமை சேர்க்க விதமாகப்படுத்து தொடங்கி வைத்தார், எழுதி வைத்தார் அப்படின்னு சேர்த்து சொல்லி இந்த 1000 ரிஷிமார்கள் சொன்னீங்க பாத்தீங்களா, இன்னவர்கள் பெருமை சேர்க்க விதமாகவே 1000, அதாவது ஒரே லிங்கத்துல 1000 லிங்கம் இருக்கிற மாதிரி, சகசரம், சகசரம் என்றாலே 1000, அப்படி சகசர லிங்கம் என்ற வடிவில் காட்சி எடுத்துக் கொண்டிருக்காரு. அற்புதமான விஷயத்தை ஆனா எதை கேட்டாலும் பதில் சொல்றீங்களே, எப்படி புதுசா படிச்சுக்கிட்டு இருக்கோம். முறையா போயிட்டு இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, பெரியவங்க எல்லாம் இருக்காங்க இது, அதனால பேசக்கூடியது சரி பண்ணலாம். கேட்டீங்க நீங்க பத்திராளிய வந்து சிவனை வந்து மிதிக்கிறாங்க ஏன், இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய இதயம் இருக்கு எங்க, சிவனுடைய கையெழுத்து இருக்கு எங்க, இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்டீங்க. சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு, மக்கள் நம்மளை காட்டி விவரமானவங்க படிச்சவங்க இருந்தாங்கனாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவு ஒரு இவ்வளவு விவரமானவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. நானும் கேட்டேன், நீங்களும் விளக்கம் சொன்னீங்க, இந்த நண்டு கும்பிட்ட கோயில்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் சொல்லு, மெகந்தினா கிருஷ்ண இதய இருக்கும் போது ஒரு மரியாதை வந்தது காரணம் இருக்கானா? இதெல்லாம் ஒரு கேள்வி. இலையெல்லாம் வச்சா சவக்குதா? இல்ல, மருதாணி வச்சா சவக்குது. என்ன நல்ல விஷயத்துக்கு வைக்கிறாங்க? நம்ம இப்ப போய் தேவையற்ற பொருட்கள்ல வந்து இன்னைக்கு உபயோகப்படுத்த கூடாது, அது முறையும் அல்ல. ஏன் வந்து இயற்கையாவே இப்படி ஒரு செடிய உருவாக்கியிருக்காங்க? இந்த செடி ஏன் உருவாச்சு, எதுக்காக உருவாச்சு, இதை ஏன் நல்லா நல்லா வைக்கிறோம், இத வச்சா அதனால என்ன நல்லது நடக்கும்? போமா, இதெல்லாம் ஒரு கேள்வி, நம்ம சாமியாருக்கு தெரியாது. போமா,
சும்மா மாட்டானே யதார்த்தமா பொம்பளை பிள்ளைங்க கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. கோபடாதீங்க, சரிங்க? என்ன பதில சொல்லுங்க பாபா. கடல் தாண்டி போறாரு இல்லையா, சீதையை பாக்குறதுக்காக நம்ம எங்க இருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிக்க போறாங்க. ஆமா, சடாயு சொல்றாரு இந்த மாதிரி தென் திசை நோக்கி ஒரு பெண்ணா அகப்பட்டவள் அழுகுரல் கேட்டு அழகுரல் கேட்டு சே ஒருத்த தூக்கிட்டு போயிருக்கேன், நான் தடுக்க போனேன், ஏன் ஜடாய வெட்டிட்டியா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்க போறேன்னா, ஆஞ்சநேயர் எப்படி கடல் தாண்டி போனார், அவருடைய பலம் அவருக்கே தெரியாது. அப்படி கடல் தாண்டி போகும்போது ஆஞ்சநேயர் யாரை யாரோ சந்திச்சார். படகு படகு வரும் சொல்லுங்க. இது வந்து அவருக்கு தெரியும் போல இல்லம்மா, மறுநாளே வந்து ஆஞ்சநேய பெருமான் தன்னுடைய பலம் என்பது அவருக்கே தெரியாம இருந்தாரு. ஆனா அதை தெரிய வைத்தவர் யாரும் சொன்னது யாரா, ஜான் பவன் என்று சொல்லக்கூடியவர் நேரத்தில் பெருமானுக்கு உதவி புரிய வேண்டும் என ரொம்ப தூரம் கடலை தாண்டி போறாரு. அவர் கொஞ்ச நேரம் இழப்பாரட்டும் அப்படின்னு மைனக வருவாகம் என்று சொல்ற மனையாகப்பட்டது சந்திச்சார். அதன் தாண்டி மறுபடி போகின்ற யாரை சந்திச்சார்னா, சுரசை என்று சொல்லக்கூடிய தேவதையை சந்திக்கிறார். அந்த சுரசி என்று சொல்ற ரொம்ப பசியா இருந்தாராம். அப்ப வாய் ஆன உடனே வாயுக்குள் சென்று அண்ணனுடைய காது வழியாக வெளியில வந்து அந்த பெண்ணுக்கு பெருமை கொடுத்தாரு. சுரசியை தாண்டி செல்கின்ற பொழுது அங்கே இன்னொரு ராட்சசி ஒருத்தர் இருந்தா, வெற்றும் கொண்ட அரக்கி, அரக்கி பலமாய் ஒரு ராட்சசி. நான் பார்த்தது இல்ல சிம்கிகா, அவ பேர் சிம்கிகா. அவ பேரு அவ என்ன பண்ணுவா தெரியுங்களா, மக மாதிரி வள்ளி மக மாதிரி இருக்கட்டும் நிக்கிறாள். இவங்க நிக்கின்ற பொழுது இவங்களை தூண்டுறது இல்ல, இவங்களை பிடிச்சி நிப்பாட்டுறது கிடையாது. அந்த நிழல் பூச்சி பாத்தீங்களா, நடந்து போகின்ற வர பூச்சி, அதை தொட்டாலே போதும் நகர முடியாது. தொட்ட இந்த அரைக்கு நகர முடியாது. அரக்கியாகப்பட்டவர்கள் சந்தித்து அல்லவனையும் வென்று இலங்கைக்கு செல்கின்ற பொழுது அங்க லங்கினா தேவி என்ற ஒரு பெண் உண்டு, தெய்வமாகப்பட்ட இலங்கையை காக்கக்கூடிய தெய்வம். அந்த லங்கினி தேவியை சந்தித்து அதன் பிறகு சீதையை போய் தேடி பார்க்கிறார், எங்கடா இருக்காங்க. அதுக்கப்புறம் யார சந்திக்கிறாரு, அந்த ராமணேஸ்வரன் எல்லையிலையும் பெருமாளை வணங்கக்கூடிய ஆலயங்கள் உண்டு. அப்ப பெருமாளை நினைச்சு இருந்தவர் யாரு அப்படின்னா, அங்கே ராவணசுரன் தம்பியாகப்பட்ட விபீஷணனாகப்பட்டவன், அவரை சந்தித்து அதுக்கப்புறம் சீதையை வந்து சந்திச்சார். அப்ப நீங்க சொன்ன மாதிரி மைனாக மலையிலே அமர்ந்து சுரசையை சந்திச்சு, இளங்கினியை சந்திச்சு, சிங்கினியை சந்திச்சு, எல்லாரையும் சந்திச்சு, விபீஷணனை சந்திச்சு சீதையை வந்து சந்தித்தான் ஆஞ்சநேய பெருமன் ஆகப்பட்டவன். என்ன பூலோகத்துல அம்மனுக்கு உகந்த ஒரு இலை உண்டு. அம்மா இருக்கு இருக்கு. என்ன இலை? வேப்ப இலை. வேப்ப இலை ஏன் ஆதிவாசத்தை அம்மனுக்கு கொண்டது, கையில காப்ப கட்டிட்டாலும் விஷயம் தான். முதல்ல கேள்வி கேட்டது யாரு, பெட்டிக்காரர் அப்படிதான் பேசணும். நியாயமான முதல்ல கேள்வி கேட்டது வேப்ப மரம் எப்படி உருவாச்சு, வேப்ப இலை எப்படி உருவாச்சு, அது வந்து அம்மனுக்கு எப்படி வந்து அம்மனுக்குரிய பொருள் ஆச்சு. ஏன்னா இப்ப பெருமாளுக்கு துளசி, பிள்ளையாருக்கு அருகம்புல், சிவனுக்கு வில்வா, ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பொருள் இருக்கு. அது மாதிரி வந்து அம்மனுக்கு வந்து இந்த வேப்பிலையை வந்து வேப்பிலை உருவாக காரணம் இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு
நாங்களே உயர்வான இடத்துல மரம் நின்று காவல் பாக்குறோம். உங்களால யாரு உயர்வு அடைஞ்சிருக்கா? கோபடாதீங்க, கிஞ்சி கேக்குறேன். தெரியுமா தெரியாத மாதிரிதான் சம்பளம் என்ன உனக்கு மாப்பிள்ளை பாத்துறீங்களா? அம்மா பாட்டு பேசுறீங்களா? என்ன அம்மா பாட்டு பேசுற? அம்மா பாட்டாலும் பேசுற? ஏன் உனக்கிட்டே மாப்பிள்ளைய பாத்துருக்கேன். ஏன் போய் பெண்ணோட சம்மதம் தேவை? பெண்ணோட சம்மதம் இருக்கணும்னா சம்மதம் இருந்தா தானே அடுத்து இருங்க. உங்க இனத்துல உங்க கூட்டத்துல எப்படி நடக்கும் கல்யாணம் விஷயம் எனக்கு தெரியும். சரி, நாங்க கூட்டிங்களா? நாங்க கூட்டிகிட்டு ஒரு கூட்டமாக இருந்துட்டு போறோம். நீங்க ஒரு பெரிய மனுஷன், தெய்வலோக வாசி, நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ண வேண்டியதான மாத்தி. அந்த எப்படி நீங்க பாட்டு பாடுங்க, மாப்பிள்ள பேர் சொல்லுங்க. கட்ட போறீங்க, கட்ட போறீங்க. நாலவர் பேசும்போது கூடதான் கைதட்டு மருதாணிக்கு ஒரு பதில் சொல்லாம எந்திரிச்சு வீட்டுக்கு போக கூடாது. பேக்கிங் கேட்டு கொடுத்துட்டு தான் போகணும். இல்ல உண்மைதான், ரோசா உள்ளவங்க பாட மாட்டாங்க, ஆனா சாமியார் பாடுவார். நீங்க பாடுங்க. ரோசம் ரோசம் உள்ளாலும் பாட மாட்டாங்க. ரோசம் இல்லையா? அதையும் தாண்டி தெய்வீகமானது. நீ அனுசரிச்சு போற, நாங்க விட மாட்டோம். போமா, நான் நீ அனுசரிச்சு போனா சொல்ல முடியுமா? மருதாங்க மாப்பிள்ள வேற சொல்லிக்கிட்டு வள்ளிய விட்டுட்டு உங்கள்ட்ட கட்டு சண்டை. சரிங்க, கட்டப்பிள்ள கட்டப்பிள்ளனே என்னதாங்க பாட்டு பாருங்க. யாருங்க மாப்பிள்ள? படையப்பா முடிச்சிருக்க. என்ன படையப்பானா? அவர் முருகனை சொல்றாரு, அப்புறம் ரஜினியா சொல்றாரு. சொல்லுங்க. அவரே சொல்லி கட்ட போறி, கட்ட போறி, கட்டி உள்ள வைக்க போறி. ரொம்ப வெறித்தனமா இருக்க. கட்டி வைக்க போறேன் முருகப்பெருமானுக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த வள்ளி பெருமைக்கு திருமணத்தை நடத்தணும். அப்படின்னா என்ன கட்டணும்? மாலை கட்டணும். பசம் கட்டிக்கிட்டு இருக்கேன். மருதானே சொல்லாம போயிட்டீங்க. மருதாணின்னு எப்படிங்க வந்துச்சு? அந்த செடி எப்படி உருவாச்சு? ஏன் வைக்கிறாங்க? அதனால என்னென்ன நல்லது நடக்குது அப்படின்னு நீங்க நாங்க சொன்னோம்னா நீங்க என்ன நடப்பீங்க? இவரு சிவரஞ்சனி படையப்பா வந்தாங்க. சிவரஞ்சனி படையப்பா வந்தாங்க. வந்தவங்க இந்த மருதாணி வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்கயா. அப்ப வைக்கும் போது அந்த ஞாபகம் வரும் உங்களுக்கு. இப்ப தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம மலைக்காட்டுல இருந்து சொன்ன விவரமான இருக்கலாம். அப்படி போது ஒரு விஷயம் சொல்லத்தான் வர்றான்.
இதுல போய் தலங்களா நான் அப்புறம் சொல்றேன் இப்பறம் சொல்றேன் நீ சொல்ற நான் தான் கேக்குறேன் பேசக்கூடாதுமா இல்ல நான் கேக்குறேன் சொல்லி கேக்குறேன் தெரிஞ்சா சொல்லிருப்பான்ல மனுஷன் விடுமா அதே மாதிரி இப்ப வேப்ப இலை இந்த அம்மா அம்மனுக்கு நம்ம திருவிழா ஊர்ல வந்து காப்பு கட்டுறோம் வேப்ப இலைன்றது அம்மனுக்கு முதல்ல வேப்ப மரம் எப்படி உருவாச்சு அவரை ஒரு கேள்வி கேட்டாரு பாடிக்கும் அவர் இருந்திருந்து நான் பாடுறதே ஒரு அறப்பாட்டு அதுல இந்த தொண்டையாட்டு அவர் பதில் நான் கேட்கறேன் அவங்க நல்ல வேலையா தெரியல என்ன பண்ணுவீங்க கேள்வி நான் கேட்டிருக்கேன் அப்புறம் பதில் அவர் தானே சொல்லணும் அவர் தான் தெரியல தெரியலன்னு தெரியலன்னு சொல்ல சொல்லுங்க தெரியலன்னு நான் சொல்லினேன் தெரியலன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு கேள்விக்கு நானே பதில் சொல்லிடுறேன் மறுநாள் எப்படி வந்துச்சு நானே பதில் சொல்லிருக்கேன் தேவப்பழம் எப்படி வந்துச்சு நானே பதில் சொல்லிடுறேன் ஆனா முடிய போய் நடக்கு நீங்க வாசிங்க சாமியே எங்க அவர் இருக்காருல போக்குற அந்த மருதானே சொல்லாம சாமியார் உள்ள நான் முக்கியலங்க
காட்டு பாடணும் பாரு சந்தாசம் கொடை போறீங்க உண்மைதான். இப்ப உடனே இந்த பக்கம் எல்லாம் சொல்லக்கூடாது, பதில் சொல்ல நீங்க தான் எனக்கு சொல்லணும். என்னத்துக்கு ஒன்னாத்துக்கு அவர் சொல்லானதான் சொல்லுவேன். அவர் சொல்லிருக்காருல்ல உலகத்திலேயே பெரிய குடும்பம் யார குடும்பம்னா அது சிவபெருமான குடும்பம். 150 பேர் இருப்பாங்களோ பெரிய குடும்பம். அவங்க இல்லாம உலகமே கிடையாது. அப்படி இந்த இடத்துல உனக்கு மாப்பிள பாத்துருக்கீங்க, அதை கட்டி கட்டி வாழ்வ போய் அதை சொல்லுங்க இதை சொல்லுங்க மருந்தானே எப்படி கேக்குறீங்க தெரிஞ்ச சொல்லுவாருல. மனுஷனா ரோசம்னா மனுஷனுக்கு இருக்கணும் சொல்ற. அவங்க கேட்ட வரைக்கும் பதில சொல்லிட்டேன். தெரியுது அமைப்பாளர் முதல் யாருதான் பாக்கணும். ஒரு விஷயம் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தென்னம்பட்டியில இருந்து எனக்கு அன்பளி பழங்குள்ளார்கள். அன்பு சகோதரருக்கு பணிவான வணக்கம். மருதாணிக்கு உங்கள்ட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. வேப்பலைக்கு முன்கை நீண்டாங்க முழங்கை நீலா நான் கேக்குற மாதிரி நீங்க அனுசரிச்சு போக மாட்டீங்களா? சொந்தக்காரரா உங்களை வந்து குழப்பம் யோசிக்கிறதே பிரச்சனை தானே. யோசிக்கணும்னா நமக்கு இப்படி கேட்டு எழுதுறது. மறுபாணி எதற்காக வைக்க வேண்டும்? நானும் கோபப்பட மாட்டேன், நானே கோபப்படுறேன். மருமபாணி என்ற ஒரு பெண்மணி பூலோகத்தில் முதல் யுகத்தில் இணையத்தில் தோட்டி வைக்க ஒரு பெண்ணு. அந்த பெண்ணாகப்பட்ட இந்த பூலோகத்தில் வாழ்ந்து வருகின்றவர்கள் தனக்கு தாய் தந்தை யாரு என்றே தெரியாது. அப்ப தான் யாரு எப்படி நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறே தெரியாது அந்த பெண்ணுக்கு. மருதவாணி பேரு அந்த பெண்ணோட பேரு. மருதவாணி பேரு ஆமா மருதவாணி. அந்த பெண்ணாகப்பட என்ன பண்றாங்க, சிவ அதாவது சூரிய பகவானை தான் தாய் தந்தைமான வச்சு வணங்கிட்டு வருவாங்க. காலையில இருந்த உடனே சூரிய பகவானை வணங்க வேண்டும் தாய் தந்தையாக. தாய் தந்தையாரே வணங்கணும் சொல்லிக்கொண்டே சூரிய பகவானே நமக்கு அவர் சொல்லி. அவர் சொல்றது விளக்கா கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க, ஏன்னா பயன்படும். அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டுருக்கு. அப்ப அதிகாலையில் அந்த பெண்மணியாகப்பட்டவர் சூரிய பகவானை தான் தன் தாய் தந்தையை நினைத்து வணங்கி வந்து கொண்டிருப்பார். அந்த சூரிய பகவானுடைய மகன்கள் ரெண்டு பேர் யமா தர்மனும் சனி பகவான். இவங்க ரெண்டு பேரும் சூரியனுடைய பிள்ளைகள். இந்த யமா தர்மனுக்கு ஒரு மனைவி உண்டு, நிறைய மனைவிகள் உண்டு. அந்த புருஷனுக்கு சூரியனுடைய சூரியனுடைய மனைவி சந்தியாதேவி சாயாதேவி சியாமாலா தேவின்னு ஒரு இருக்கு. அது முன்னாடி ஐயோ புருஷன்
காட்டி இந்த பொம்பளைய குடிக்கிறத மட்டும் இப்படி சொல்ல பாருங்க. தனியா பேசுறாங்க. ஏறுமா கதமா. எத்தனை வீட்டுல சண்டை நடக்குது. அதானே. அருண் அண்ணா எல்லாம் வரும்போது கூட சண்டை ஓட்டுதான் வந்தாரு. உடனே வெளியே சொல்லாதீங்க. குடிக்க. சண்டை ஓட்ட உடனே பூலோகத்துக்கு அந்த பெண்மணி வந்தா, பூலோகத்துக்கு வந்த உடனே எங்க போவது என்னன்ற அந்த யமனோட மனைவிக்கு தெரியல. அப்ப அங்க இருக்கக்கூடிய இந்த மருதவாணி என்ற பெண்ணாகப்பட்டவங்களை பார்த்த உடனே பெண்ணை கண்ட உடனே வாங்கன்னு அழைச்சிட்டு போய் அவருடைய அரவணை பிளான் இருக்கக்கூடிய இடத்துல வசித்து வர்றாங்க. அந்த நேரத்துல புருஷன் பார்த்தேன், நாம கொண்டாட்டி எங்க ஓனாலும் தெரியலையே, இப்படி கோபிச்சுட்டு போயிருந்தாலே நான் கட்டின பொண்டாட்டி என் பொண்டாட்டி நான் எங்கடா போய் தேடுறதுன்னு எவ சூதர்கள் இருந்தால என் பொண்டாட்டிய போய் தேடுங்க. நானும் வரையும் சொந்த பிரச்சனை அப்ப நம்மளும் போய் பொண்டாட்டியை தேடுவோம். எமாவது ஒரு பக்கம் பொண்டாட்டியை தேடுறாரு, எம சூதவர்களும் எவனோட மனைவி அப்படி தேடிக்கிறாங்க. அப்படி தேடி இருக்கின்ற பொழுது இந்த மருதவாணி என்ற வீட்டுல அந்த பெண் இருக்கான். அப்ப அந்த பெண்ணை பார்த்தோன்னே இவனோட கொண்டாடி கூப்பிடுறாங்க, இந்த மருதவாணி என்ற பெண்ணாகப்பட்டும் நீங்க எல்லாம் யாரு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தடுத்து நிறுத்துகின்ற பொழுது இந்த எம தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா வெட்டி போடுறாங்க. அந்த பெண்ணை எப்படி பாத்தீங்களா, சிவந்த மேனிய உடையவள். கூலகத்துல பாக்குன்ற ஒரு பெண்ணு பாக்க போறான், பெண்ணை பார்த்து என்ன சொல்றாங்க, சிவப்பு நேரத்துல சிவந்த வடிவத்தில் இருந்தவன் தான் இந்த மருதவாணி என்ற பெண். அதிகாலை நேரத்திலே மகாலட்சுமி அகப்பட்டு மருதாணி வைக்க வருவாங்க. அப்ப மகாலட்சுமியோட அம்சம்
இப்படிப்பட்ட மரணாணி நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே சரிதா. அதனால இது யமதர்மர் கொடுத்த ஒரு வரம். சீதாதேவி சந்தோஷப்பட்டதுனால சந்தோஷத்துல அதை பயன்படுத்தினாங்க எல்லாம் சரி. அப்படிப்பட்ட தெய்வீக மூலிகையான மருதாணிய கால வைக்கிறாங்களே சூரியனுடைய மகன் ரெட்டி வருஷத்துல யமதர்மன் சனி பகவான். இந்த சனியாகப்பட்டவன் என்ன ஒண்ணான்னா ஒருத்தர் பிடிக்கணும்னா முத பாலத்தை தான் தொடுவான். அப்ப பாலத்துல மருதாணிய வச்சுட்டோம்னா சனி சூரிய பிடிக்கிறதுக்கு ஏன் பிடிக்க மாட்டாருன்னா அந்த மருதாணி வாங்கிய வரம் அப்படி. ஏன்னா யமதர்மனும் சனி பகவானும் மருதாணி தங்கச்சி வேணும். சாதாரண மருதாணி கை சவகிறதுக்காக நம்ம வைக்கலாம். அதுல இவ்வளவு விஷயம் இவ்வளவு தெய்வீக தன்மை இப்ப நான் இப்ப அக்கி முட்டி வளர்க்க கேட்கலாம் தெரிய போதா இருக்கு அப்படின்னா வேப்ப மரத்துக்கு விளக்கத்தை சொல்லிட்டு இந்த 4000 6000 கூட வாங்கிட்டு போமா. 6000 உங்களுக்கு தனியா 500 தர்றேன் சொல்றேன். பாருங்க பாருங்க நான் கேட்டேன் நீங்க பதில சொல்லிட்டீங்கன்னா அருமணி சம்பளத்தை சேர்த்து வாங்கிட்டு போ. பொண்டாட்டி இந்த சம்பளத்தை நம்பிதான் வீட்டுல இருக்கா. அரிசி பருப்பு புளி எல்லாம் வாங்கணும். நியாயத்தை தான் பேசணும். மருதனைக்கு அவர் பதில் சொல்லிட்டாருல அடுத்து வள்ளி சொல்லணும்ல. அடே அப்பா உன்னை காலையில உன்னை பேசிக்கிறேன். பெரியவங்களே சொல்லிட்டாங்க பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி புரியுதா? நான் கேக்குறேன் வண்டி கேட்டகளுக்கு சாமியார் சொன்னார்ல அப்ப நீங்க முதல்ல சொல்லிருக்கோம்ல. நான் கேட்டு அவங்க கேட்டாங்க மணி 4 ஆச்சுங்க. 4:30 ஏங்க டைம் இப்ப உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? அப்பாவோட கருத்து அவர் சொல்றது சரிதான். நேரம் முடிஞ்சாரு. இருந்தாலும் அவர் ஒரு தொடக்கம் சொல்லி முடிச்ச பிறகு நான் பதில் சொல்ல என்னமா கொஞ்சம் அமைதியா இருக்கு. நீங்க பேசுற விதத்துல பதில் சொல்லி முடிச்சிருக்கேன். சுருக்கமாக சொல்றேன். பிரிங்கி முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். இந்த பிரிங்கி முனிவர் சிவனை தவிர யாரையுமே கும்பிட மாட்டேன் அப்படின்றத வாழ்க்கையில ஒரு வைராக்கியமா வச்சுக்கிட்டு வாழ்ந்தவர். இந்த வைராக்கியம் உள்ள ஆளு அவங்க மட்டும் மாதவே முடியாது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்ப இந்த வைராக்கியம் என்ன பண்ணுச்சு? சிவனை மட்டும் சுத்தி வள வர வச்சுச்சு. அப்ப சிவனை பார்ப்பதையும் ஒன்னா நிக்கிறாங்க. எங்க ரெண்டு பேர்த்தையும் கும்பிட்டுறது எப்படி கும்பிடுறாரு பாப்போம் தனியா அப்படின்னு சக்தி போய் வேப்பம் வர்றதுக்கு தான் விளக்கம் சொல்றேன் கேளுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு பிரிங்க முனிவரு? சிவனுடைய தோலை மட்டும் தனியா தொலைச்சு அப்படி சுத்தி இருந்தாரு. கோபம் வந்துச்சு பார்வதிக்கு. என்னைய ஒருவாரு மதிக்க மாட்டாரு. உங்களை மட்டும் வள வர்றாரு, உங்களை மட்டும் கும்பிடாரு. அவருக்கு நீங்க இவ்வளவு இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு பிரிஞ்சு பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப தேவ உலகத்துல ஆடி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வாழ். இந்த ஆடி என்று சொல்லக்கூடிய பெண்ணு
சிவன் மேல ரொம்ப பிரியம், சிவனோட வாழணும், சிவன் கூடயே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். சக்தினா இப்ப பூலோகத்துல தேவலோகத்துல இல்லையே, இவங்க பூமிக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு உருவம் எடுத்து தேவகணங்களை எல்லாம் மீறி கைலைக்குள்ள நுழைஞ்சு சக்தியினுடைய உருவத்தை பெறார். சிவன் பார்க்கிறார் சக்தியினுடைய உருவத்திலே இந்த ஆடி என்ற பெண் இருந்ததால இவரா சக்தி அப்படின்னு ஒரு கணம் நினைச்சுறாரு. நேச்ச மறுகணமே புரிஞ்சு போச்சு இவன் சக்தி இல்ல, சக்தி பூகுலத்துக்கு போயிருக்கா, அப்ப இந்த பெண்ணை யாரு அப்படின்னு கோபப்படுறாரு சிவபெருமான். தன்னுடைய சூலாயுதத்தை ஏந்துறாரு, அந்த சூலாயுதத்தினுடைய வெளிச்சம் பட்ட உடனே இந்த பெண்ணு காலில் விழுந்துற, மன்னிச்சுங்க தெரியாம பண்ணிட்டேன், சக்தியினுடைய உருவம் எடுத்துட்டு வந்து தப்புதான், மன்னிக்கணும் அப்படின்னு கோபம் உண்ட சிவபெருமான் அந்த பெண்ணை சூலாயுதத்துல குத்தாம இந்த பூ உலகத்திலே அனைவரும் வெறுக்கக்கூடிய கசப்பு தன்மை உள்ள மரமாக பூவாக காயாக எல்லாம் கலந்து வேம்பாக நீ மாறுவாய் அப்படின்னு சாபத்தை கொடுக்குறாரு. அப்ப வேம்பா வேம்ப மரமா போனது யாரு, ஆடி என்று சொல்லக்கூடிய பெண்ணு சிவன் மேல ஆசைப்பட்டு போனதுனால அங்க சிவன் கொல்லாம வேப்ப மரமா மாத்துறாரு. அப்ப அந்த பெண்ணு என்ன கேக்குறா, சிவபெருமானே உங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது மகளா இருக்கல மனைவியா இருக்கணும்னு நினைச்சது தப்புதான் குற்றம் தான், அதுக்காக மன்னிச்சு எனக்கு ஒரு மாற்று சாபம் கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது எப்படி என்னுடைய மனைவி சக்தியானவள் திரும்பி வந்துருவா, அவ வந்து என்னோட சேர்ந்த உடனேயே பூமுலைகளே 12 மாதங்களிலே உன்னுடைய பேர்ல ஒரு மாதம் உருவாகும், என்ன பேரு, ஆடி என்ற ஆடி மாதம், அது என் மனைவிக்குரிய மாதமாக மாறும், அப்ப என்னுடைய மனைவிக்குரிய இலையாக ஒரு மரமாக எங்களுக்கு மகளாக நீ வேம்பாக பிறப்பாய், உன்னை எல்லா மக்களும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் ஆடி மாசம் சக்தி என்ற பார்வதிக்குரிய மாதமாக மாறியது. அந்த பெண்ணோட பேர்ல அந்த பெண் மரமா மாறின வேப்ப மரம் சக்திக்குரிய மரமாக மாறியது. இன்னைக்கு அதை கிட்னி நாசியில இருந்து பெரிய அம்மா எந்த அம்மா போட்டாலும் பயன்படுத்துறோம் அப்படின்னா சிவபெருமான் கொடுத்த முதல் சாபம் பிறகு வரம். அதனாலதான் இந்த ஆடி என்று சொல்லக்கூடிய பெண்ணு வேப்ப மரமா இருக்கா, இதனால உருவானதான் ஆடி மாசம் வேப்ப மரம். சாமியார் சரி உண்மையை சொல்லட்டும், சாமி என்ன சாமி படிக்கட்டும் அந்த மூவருக்கு இந்த வள்ளியை கூட்டி 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 கொண்டு அனுபவம் என்ன சொல்லிருக்கீங்களா, ஏன் உனக்கு பிடிக்கல
என்ன பிடிக்கல மன்ன நோக்கி முருகனை ஏமா பிடிக்கல உனக்கு அப்புறம் பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல கேள்விதான் இது இது கேள்வியா மாப்பிள்ள பிடிக்கலன்னு யாரு சொன்னா அப்புறம் பிடிச்சிருக்கு எப்பவுமே வேணாம்னு சொன்னாதான் விருப்பம் வரும் பிடிக்கலன்னு சொன்னா அவருக்கு ஒரு ஆர்வம் உன் கண்ணுதான் சொல்லுதடா என்ன சொல்லுது புருஷனே இப்படியா இன்னைக்காவது ஒரு மேடையில இப்படியாதான் நீங்க